हेलो व्यूवर्स वेलकम टू सुरेगा समेल अरे इनके नम चेनल पाकपो मुट कु चपाती सदा रोम अमीर इत पाक नम चेन फर्स्ट पाक नहीं मरकाम चेनल सब्सक्रेबूंग शेर पैक पड़ूंगो वापी पड़ेदी पाकल मोदी नम्बर देवान मुट वेग वो अपरा और मसाला रेडी पड़पर अद्कुर पेन एण वि ना सूडान और चिन्ह तुंड पट रे मू ग्रा टी स्पून सोब पत्ल पन्न पल चायम और चिन्ह तुं इंजी अंजा पल पू ना और रे निष ना इूवे और टी स्पून अल्वक कसगसा तेंगाय रेंड टेबल स्पून अलव के ना सेत्तुक्रें सो इप्पो इद नल्ला वंदु वेंगायम एल्ला कलर मारी वर वरिक्कु वदक्कि विडणुम इप्पो पाथींगना वेंगायम नल्ला वदंगिरुच्चु इप्पो मसाला पोडिगळ एल्ला सेत्तुक्कलाम सो कल टीस्पून मंजल तूल குழம்புக்கு தேவையான மிளகாய் தூள் கூடவே மல்லி தூள் இதெல்லாம் சேர்த்து தீயை நல்லா குறைச்சு வச்சு இந்த பொடிகள்ல நல்லா வறுவற அளவுக்கு ரோஸ்ட் பண்ணிக்கலாம் மசாலா பொடி கரியாம நல்லா தீயை குறைச்சு வச்சு ரோஸ்ட் பண்ணுங்க சோ இப்போ நல்லா வறுபட்டுருச்சு இது இப்போ ஆற ஆற விட்ட பிறகு நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம் सो पाती मसाला पेस्ट रेडिया कुलम तली पाकल अदर पात्र एण वि ना सूडाटो कड़ग और स्पून कड़ग ना पुरीजों टी स्पून सीरक अपराय नील नील नरकन सेतर इकूड और पच मिग कल सेतुक इंगय ना पन्टो पांग वंगय ना वदंगीच इे तक ना नरकन सेतर तक ना वदंग कुछ उप से ना वद தக்காளி நல்ல சாஃப்ட்டா வெந்த பிறகு இதுல நம்ம அரைச்சு வச்ச மசாலா பேஸ்ட் சேர்த்துக்கலாம் நம்ம இந்த மசாலா ஆல்ரெடி நல்லா வணக்கி அரைச்சிருக்கிறதுனால இப்போ ரொம்ப நேரம் வதக்க தேவையில்லை ஒரு தடவை mix பண்ணி விட்டுட்டு இந்த குழம்புக்கு தேவையான தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதோட இந்த குழம்புக்கு தேவையான உப்பையும் சேர்த்துறலாம் இப்போ ஒரு தடவை நல்லா mix பண்ணி ஒரு மூடியை போட்டு ஒரு 4 ல இருந்து 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடலாம் அதுக்கு இடையில நம்ம வேக வச்ச முட்டையை இந்த மாதிரி கீரல் போட்டு வெச்சுக்கணும் அப்பதான் அது குழம்போட சேரும்போது அந்த மசாலாஸ் எல்லாம் உள்ள இறங்கும் இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருக்கு இதுல நம்ம வேக வச்ச முட்டைகளை சேர்த்துறலாம் எக் சேர்த்த பிறகு திரும்ப ஒரு 2 3 நிமிஷத்துக்கு இது கொதிக்க விடுங்க அப்போ அது மசாலால நல்லா mix ஆயிடும் அதே சமயம் எண்ணெய் கொஞ்சம் பிரிஞ்சு வர வரைக்கும் இது கொதிக்க விடணும் இப்போ பாத்தீங்கன்னா தெரியும் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு கிரேவி ரெடி ஆயிருச்சு சோ ஃபைனலா கொஞ்சமா மல்லி இலை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன் அவ்ளோதான் நம்மளோட முட்டை குழம்பு சுவையான முட்டை குழம்பு தயார் ஆயிடுச்சு நீங்களும் உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க உங்க கமெண்ட்ஸ் எனக்கு மறக்காம சொல்லுங்க